நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட்யூப் பேபி சென்டரில் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு நிபுணராக இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியர் வந்துட்டு நிறையா பேர் ஐயுஐ தான் எண்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 வாட்டிக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐயுஐயும் தாண்டி ஒரு சில ரீசனுக்காக நம்ம டெஸ்ட்யூப் பேபி பண்ண வேண்டியது இருக்கும். அதில் என்னென்ன ரீசன், அதில் 5 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸை மட்டும் நான் இந்த எபிசோடில் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆணோட விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க டைரெக்டாக வந்துட்டு டெஸ்ட்யூப் பேபி போகிறது நல்லது. அதாவது ஐயுஐ பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் வாஷில் வந்துட்டு 10 மில்லியனுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம தாராளமாக ஐயுஐயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 10 மில்லியனுக்கு கீழே இருக்குது அப்படின்றவங்க வந்துட்டு டெஸ்ட்யூப் பேபிக்கு போகிறது இன்னும் வந்துட்டு சக்ஸஸ் ரேட் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஐயுஐயில் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் சக்ஸஸ் ரேட் வந்து 20 to 30%. அதே இது வந்து டெஸ்ட்யூப் பேபி பண்ணும்போது 60 to 70% நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அடுத்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூபல் ஃபேக்டர். அதாவது பெண்ணோட கருக்குழாயில் வந்துட்டு அடைப்போ இல்லை குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்களோ இந்த டெஸ்ட்யூப் பேபிக்கு டைரெக்டாக போக வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டைப்பை வந்துட்டு கருமுட்டையில் உருவாகி இந்த குழாய் வழியாக தான் வந்துட்டு நம்ம கர்ப்பப்பைக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா இந்த கருமுட்டையானது கருக்குழாய் வழியாக வராது. ஸோ அப்படி இருக்கிறவங்க டைரெக்டாக வந்துட்டு டெஸ்ட்யூப் பேபிக்கு போக வேண்டியது இருக்கும். அடுத்த மூணாவது ரீசன் வந்துட்டு ஓவேரியன் காஸ். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டைகளே எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு டெஸ்ட்யூப் பேபிக்கு போக வேண்டியது இருக்கும். அதாவது அதுக்கு AMH அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம். அவங்க முட்டைகள் வந்துட்டு எவ்வளவு இருக்குது முட்டைப்பையில் அப்படின்ட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா முட்டைகள் தானம் பெற வேண்டியது இருக்கும். அவங்க டெஸ்ட்யூப் பேபிக்கு போக வேண்டியது இருக்கும். அடுத்து நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக IUI ஃபெயிலியர்ஸ். நம்ம சென்டருக்கு வரும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெளியில் ஒரு 10 வாட்டி 6 வாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஐயுஐ பண்ணிவிட்டு வராங்க. ஸோ அப்படி வரும்போது நாமளும் வந்துட்டு ஒரு 2 வாட்டி வந்துட்டு ஐயுஐ பண்ணி பார்ப்போம். அதாவது ஐயுஐ பண்ணும்போது நான் சொன்ன அந்த க்ரைட்டீரியா எல்லாமே மேட்ச் ஆகணும். கருக்குழாயில் வந்துட்டு ஒரு சைடு குழாயாவது திறந்திருக்கணும், முட்டைகள் வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும், அதே மாதிரி கர்ப்பப்பையிலையும் சத வளர்ச்சி எல்லாமே நல்லா இருந்தது. அப்படி தான் நாங்கள் ஒரு 2 வாட்டி வந்துட்டு ஐயுஐ அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரீகவுன்சிலிங் கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட்யூப் பேபிக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ ரிப்பீட்டட் ஐயுஐ ஃபெயிலியர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அவங்களோட ப்ரொஃபைல் அப்படின்றத பார்த்துட்டு எதனால் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத அதை ரெக்டிஃபை பண்ண பார்ப்போம். இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்காக அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள டெஸ்ட்யூப் பேபிக்கு எடுத்துகிட்டு போவோம். அடுத்து 5வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஏஜ் 36 or 37 இருக்கோ அவங்களெல்லாம் வந்துட்டு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அவங்கள டெஸ்ட்யூப் பேபிக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா 36 ஏஜ் மேல வந்துட்டு அவங்களோட ஓவேரியன் ரிசர்வ், அதாவது முட்டைப்பையில வந்துட்டு முட்டைகள் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும், கர்ப்பப்பையில உள்ள சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஐயுஐ பண்ணா நம்மளுக்கு வந்து சக்சஸ் ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கவங்கள வந்துட்டு நம்ம டைரக்டா டெஸ்ட்யூப் பேபிக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த 5 மெயின் ரீசனுக்காக வந்துட்டு நாம டெஸ்ட்யூப் பேபிக்கு எடுத்துட்டு போறோம். அது இல்லாமல் ஐயுஐயில் என்னென்ன பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயுஐ நாம் பண்ணும்போது நாம் முட்டைகள் உடையிறதுக்கான இன்ஜெக்ஷன் போடுறோம். அந்த உடஞ்ச முட்டையானது கரெக்டாக விந்தோட போய் சேருதா, அது வந்து விந்தணுக்கள் வந்து கரெக்டாக அந்த முட்டைக்குள்ளே போய் பெனிட்ரேட் ஆகுதா, அது கரெக்டாக எம்ப்ரியோவாக மாறுதா, அதாவது கருவாக மாறுதா, அந்த மாறின கருவானது கரெக்டாக கர்ப்பப்பையில் வந்து தங்குதா, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் டெஸ்ட்யூப் பேபியில் அப்படி இல்லைங்க. நாம் ஆல்ரெடி வந்துட்டு நல்லா உருவான கருவை தான் தூக்கி கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு எப்போ வந்து டெஸ்ட்யூப் பேபிக்கு ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். இல்லை சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.